வணக்கம். இது ஒரு ரேஷன் வச்சுருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டை எப்போ நம்ம அப்ளை பண்ணுறது, எப்படி அதை கலெக்ட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த கூகுள் ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம ரேஷன் கார்டு டைப் பண்ணாலே போதும், நம்ம லிங்க் கிடைக்கும். அது மூலிமா நம்ம இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். மறக்காமல் லெட் நோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ரேஷன் கார்டு நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து அது பேஜ் ஓப்பன் ஆகும். அதோட ஐட்டிக்கிறேன். அப்புறம் வந்து அதில் ஃபஸ்ட்டு வந்து ஹோம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இதுதான். அந்த நம்ம லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணோம். இந்த லிங்க் மூலிமா நம்ம ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது மூலிமா நம்ம ரேஷன் கார்டில் என்ன அப்ளை பண்ணுறது, எப்படி அதை கரெக்ட் பண்ணுறது, இருந்தால விட்டு போனாலும் பார்த்துக்கலாம். இது ரேஷன் கார்டு என்ன ஒரு பெனிஃபிட் வரும்னா, நம்மளுக்கு என்ன வாங்கினாலும் நம்ம ஒரு முறை எஸ்எம்எஸ் வாங்கிடுவோம். எஸ்எம்எஸில் வந்து நம்மளுக்கு அடிக்கடி மொபைலுக்கு வந்துடும். இப்போ ஒரு அரிசி வாங்கினா சக்கா வாங்க இருந்தாலும் நம்மளுக்கு அடிக்கடி வந்துடும். இந்த வெப்சைட் மூலிமா நம்ம என்ன பண்ணணும்னா, எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி கரெக்ட் பண்ணுறது, அது இல்லாமல் ஏதாச்சும் ஒரு புகார் இருந்ததுன்னா உங்களுக்கு டீலர் போனச்சுன்னா நீங்கள் இந்த வெப்சைட் மூலிமாவும் உங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து உங்கள் மொபைல் நம்பர் மூலமாக எல்லாமே ஆதார் கார்டு கனெக்ட் பண்ணுறதால உங்கள் டீட்டெயில் எல்லாமே இல்லை அப்டேட் ஆகிட்டே வரும். அது மட்டும் இல்லாமல் புகார் தெரிவிக்கலாம், கருத்து தெரிவிக்கலாம், ஏதாச்சும் சிஸ்டர் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் ஃபீட்பேக் மாதிரி தரணும்னா கூட நீங்கள் தந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் புதுநகத்திட்ட அறிவிக்கு அதுவும் இல்லாமல் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ மாதிரி பார்க்கணுன்னா கூட நம்ம பார்த்துக்கலாம். எல்லாமே இந்த ஒரு வீடியோலேயே நம்ம பார்த்துக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதை தான் பார்க்க போகிறோம். இது வந்து இதுக்காகவே ஓப்பன் பண்ண ஒரு வெப்சைட் ஆகும். புது விநியோக திட்டம் ரேஷன் கார்டில் வந்து அடிக்கடி எந்த ஒரு போயா இருந்தாலும் இந்த ஒரு வெப்சைட் மூலிமா நம்ம பார்த்துக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதாவது ஸ்மார்ட் கார்டை விண்ணப்பம் இருக்கும், அதில் கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகுது. இதில் வந்து புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம், அதாவது ஒரு புதுசு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் இது. இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் நேமை வந்து நீங்கள் தமிழில் டைப் பண்ணணும்னா கூகுள் இன்புட் மூலிமா நீங்கள் சூஸ் மூலிமா நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை வெப்கேம் வச்சுக்கிறேன், நான் எப்படியே ஃபோட்டோ எடுக்கணாலும் எடுத்துக்கலாம். இருந்தாலும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அந்த இதில் தான் இருக்கணும். வேறு டிசைன்லேருந்து இதில் வைக்க முடியாது, ஏற்றுக்காது. உங்கள் நேம் நேம் என்ன, ஃபாதர் நேம், அட்ரஸ் நீங்கள் எல்லாமே நீங்கள் கொடுத்தனா அது ஆட்டோமேட்டிக்காக தமிழில் கன்வெர்ட் ஆகும். ஏதாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாவட்டம் இதுன்னு எல்லாமே நீங்கள் தாலுக்கா கிராமம் எல்லாமே நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அட்ரஸ் வந்து நீங்கள் ஒரு அட்ரஸ் தான் இருக்குதுன்னா அதை காப்பி பண்ணி நீங்கள் அட்ரஸ் ஒன் டு அட்ரஸ் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அது மாவட்டம் எந்த மாவட்டம் கிளிக் பண்ணாலும் அந்த மாவட்டத்தையும் கிளிக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாவட்டமோ நீங்கள் கிளிக் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம இந்தியாவில் இருந்தாலும் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் முக்கியமாக இது வந்து அமல்படுத்தப்பட்டுள்ளது, அதனால நம்ம லிங்க் நம்ம யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் சேனல் கிளிக் பண்ணுறேன். அப்புறம் தாலுக்கா இந்த தாலுக்காங்கிறத கிளிக் பண்ணுறேன். அது வந்து டிவிஷன் வரும், உங்கள் ஏரியாவுக்கும் கண்டிப்பாக வருது, வராமலாம் விட்டுறாது. இப்போ சேவை டெஸ்ட்மெண்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து ஒவ்வொன்றும் வருது. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை உங்களுக்கு டிசைட் உங்கள் இதுவும் வச்சுக்கோங்க. அடுத்தது கிராமம், எந்த கிராமமோ அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரும். ஆக்சுவலாக நான் தாலுக்கா கிளிக் பண்ணதாக அது வரலை, கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கும். உங்களோட இமெயில் அட்ரஸ் மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துடலாம். அதுக்கு அமல் இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு இது கேட்கும், ஒரு ப்ரூஃப் கேட்கும் அட்டையை தேர்ந்தெடுக்கிறதுக்காக. அது என்ன ப்ரூஃப்னா அந்த கீழே ஆப்ஷன் கிளிக் பண்ண உங்களுக்கு வரும், அரிசி கரையா சர்க்கரையா இதெல்லாம் கேட்கும். அது வந்து உங்களுக்கு என்ன இதுவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை மற்றவையும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. குடியிருப்பு சான்றிதழ் வரும், ஏன்னா எந்த ரேஷன் கார்டில் வந்து அப்ளை பண்ணால் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறதுக்காக ஒரு இது கேட்கும், ஒரு சான்றிதழ் மாதிரி. அதுக்காக ஒரு வெரிஃபிகேஷன் கேட்குறதா, அது உங்களுக்கு எது இருக்குதோ இப்போ அது கொடுத்துருங்க. அது வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபைலாக ஒரு பிடிஎஃப் ஃபைலாகவோ இல்லை ஒரு இமேஜாகவோ இருக்கும், கொடுத்தா அதை பதிவேற்றம் பண்ணிடுங்க. பண்ணிட்டு எரிவாய் இணைப்பு இருக்கோ இருக்கும், இருக்குதா இல்லையான்னு அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரும். அது என்ன கொடுத்தலாம், மேலே பெற எல்லா டீட்டெயில்ஸும் உண்மையானது, அதுக்காக உறுதிப்படுத்துக்காக தான் அந்த கீழே அந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த எரிவாய் இணைப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன, இப்போ வந்து எல்பிஜியா நீங்கள் சிலிண்டர் எண்ணிக்கை ஒன்று ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்த கொடுத்தா நான் பண்ணது எல்லாமே உறுதிப்படுத்தா உண்மை அப்படின்னு கொடுத்தா அதிசயம் கொடுத்தோன்னே என்ன ஆகணும், இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு வந்து அப்ளை ஆகிடும். ஃபார்ம் வந்து அப்ளை ஆகணும்,
உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். இந்த வீடியோ வச்சுடும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.